வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரைவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் வாரத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். நாடளாவிய ரீதியில் சோதனை சாவடிகளை அமைக்க நடவடிக்கை. வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை. மின்சார கட்டணத்தை உடனடியாக 30% குறைக்க முடியாது. இலங்கை மின்சார சபையின் தலைவர் கருத்து. சஜித் ஆணையில் உள்ள 50 MPக்கள் ரணில் அரசுடன் இணைய தயார். ஐடிக்கு தவிசாளர் பரபரப்பு தகவல். யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் குறைவடையும் பாணின் விலை. இலங்கைக்கு கிடைத்த பெருந்தொகை டாலர்கள். மத்திய வங்கி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த நேர்ந்த கதி அதிர்ச்சி கொடுத்த முதியவர். சர்வதேச கடற்பகுதியில் மீட்கப்பட்ட 440 புலம்பெயர்ந்தோரில் இலங்கையர்களும் மீட்பு. ஈஸ்டர் வாரத்தை முன்னிட்டு நாட்டில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று முதல் இந்த விசேட பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஈஸ்டர் வாரத்தில் நாடு முழுவதிலும் காணப்படும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் இந்த விசேட பாதுகாப்பு வழங்கப்படுவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தேவை ஏற்பட்டால் போலீசாருக்கு உதவும் வகையில் விசேட அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் ஆகியோரும் கடமையில் ஈடுபடுத்தப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏப்ரல் பண்டிகை காலத்தில் மது போதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்ய விசேட நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகழ்த்தாழ்த்துவ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்களை பரிசோதிப்பதற்கான சுவாச பரிசோதனை கருவிகள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று அனைத்து பிரதேசங்களுக்கும் 167,000 சுவாச பரிசோதனை கருவிகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை கடைபிடிப்பதுடன் தங்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகழ்த்தாழ்த்துவ பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த பண்டிகை காலத்தில் குற்றவாளிகளை அடையாளம் காண உதவும் வகையில் நாடு முழுவதும் பல சாலை தடுப்பு அமைக்கப்படும் எனவும் இந்த காலப்பகுதியில் போலீசார் இரவு பகலாக நடமாடும் ரோந்து பணிகளில் ஈடுபடுவதோடு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சோதனை சாவடிகளையும் அமைக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் கூற்றுப்படி மின்சார கட்டணத்தை உடனடியாக 30% குறைக்க முடியாது என இலங்கை மின்சார சபையின் தலைவர் நலிந்த இளங்ககோன் தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் விலை குறைப்பின் அடிப்படையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வாய்ப்புள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மேற்கொள்ளும் கொள்கை முடிவுகளுக்கு அமைய மின்சார பாவனையாளர்களுக்கு எந்தொரு நிவாரணத்தையும் வழங்க ஆணைக்குழு தயாராக இருப்பதாகவும் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு குறித்து நாட்டுக்கு அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு கடந்த காலங்களில் மின்சார உற்பத்தி செலவு ஆகியவற்றை கணக்கிலெடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக கூட்டுறவு வேதப்பக உற்பத்தியாளர் சங்க தலைவர் க குணரத்னம் தெரிவித்துள்ளார். இன்று காலையிலிருந்து 10 ரூபாய் விலை குறைப்பு நடைமுறைக்கு வரும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறைக்கப்படாது என ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து கூட்டுறவு வேதப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் அதிரடியாக பானின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் கோதுமை மா நல்லெண்ணெய் மற்றும் முட்டையின் விலை குறையும் பட்சத்தில் பேக்கரி பொருட்களின் விலையை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ள நிலையில் கூட்டுறவு வேதப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் குறைக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களின் விலை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் எரிவாயு சிலிண்டர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட மேலதிகமாக பணத்தினை கொடுக்க வேண்டாம் என நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை தமது மாவட்டத்தில் என்ன விலையில் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்பதை அறிய விலை பட்டியலை பார்வையிடுமாறும் மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் லெட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் மற்றும் லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் என்பன தமது விலை சூத்திரத்தில் ஏற்ப விலை குறைப்பு மேற்கொண்டுள்ள நிலையிலே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சந்தை எரிவாயு விலை மற்றும் ரூபாவின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்ச விலை சலுகைகளை வழங்க தமது நிறுவனம் எதிர்பார்த்துள்ளது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மாவட்டங்களுக்கு ஏற்ப விலை மாற்றங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய லாப்ஸ் எரிவாயு வாடிக்கையாளர் சேவை எண் 1345 அழைத்து பொதுமக்கள் தெளிவினை பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் பேருந்து கட்டண திருத்தத்தை 100% பேருந்துகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில் அண்மைய பேருந்து கட்டண திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தாத பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டவுடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பேருந்து கட்டணத்தை மாற்றி அமைத்துள்ளது. இதற்கமைய அனைத்து பேருந்து உரிமையாளர்களும் புதிய பேருந்து கட்டண திருத்த பட்டியலை பயணிகளுக்கு தெளிவாக காண்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் பல வழித்தடங்களில் திருத்தப்பட்ட பேருந்து கட்டணம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை நடைமுறைப்படுத்தப்படாத பேருந்துகளுக்கு நடமாடும் ஆய்வாளர்களை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நியமித்து
எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை புதிய கட்டணத்தை நடைமுறைப்படுத்தாத பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இருப்பினும் ஒரே சம்பவம் குறித்து பல முறை புகார் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் மேல் மாகாணத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். வெள்ளபுத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியிலிருந்து 50 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசுடன் இணைய எந்நேரமும் தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், அமைச்சு பதவி பெறுவது அவர்களின் நோக்கமல்ல. ரணிலின் சிறந்த ஆட்சியாலும் நாட்டு மக்கள் மீதான அக்கறையாலுமே இவர்கள் அரசுடன் இணைய தயாராகியுள்ளனர் என அரசுடன் இணையவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் எம்முடன் பேச்சு நடத்தியுள்ளனர். அவர்கள் எப்போது அரசுடன் இணைவார்கள் என்று தெரியாது. ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களாவார். எனவே தற்போது எதிர்க்கட்சியில் இருக்கும் குறித்த உறுப்பினர்களை வலை வீசி எடுக்கும் தேவை ரணிலிற்கு கிடையாது. அவர்கள் தாமாகவே ரணிலுடன் இணைவார்கள். எனினும் தற்போதைய நிலைமைகளில் கட்சி அரசியலை நான் பேச விரும்பவில்லை. அதற்கான நேரம் இதுவல்ல. மக்கள் நலன் என்ற ரீதியில், அரசு என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஓரணியில் செயற்பட வேண்டும். அப்போதுதான் நாடு மீழ்ச்சி பெறும் என்றார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணம் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைக்கு அமைவாக இந்த விடயம் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் கடந்த மாதம் 568.3 மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய இந்த வருடத்தில் முதல் 3 வெளிநாட்டு தொழிலாளர்களின் தொகை 1413.2 மில்லியன் டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ராணுவம் மற்றும் கடற்படை உதவியுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட திருகோணமலை மூதூர் மரையடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரி அமைக்கும் பணி நிறைவை எட்டியுள்ளது. இந்நிலையில் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பௌத்த விகாரையின் தேவைக்காக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான காணிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மட்டக்களப்பு நெடுஞ்சாலையில் 64 கட்டையில் உள்ள மலையடி பிள்ளையார் ஆலயம் அந்த வீதியால் பயணிக்கும் மக்களின் வழிபாட்டு தலமாக. அந்த ஆலய பகுதிக்கு கடந்த 2021 டிசம்பர் மாதம் பிக்குகள் ஒன்று இரவு வேளை சென்றிருந்தது. அங்கு புத்தர் சிலை ஒன்றை அவர்கள் வைத்து சென்றார்கள். மறுநாள் காலை இதை அவதானித்த அப்பகுதி மக்கள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதையடுத்து காவல்துறையினரின் தலையீட்டில் அங்கிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது. எனினும் சில நாட்களின் பின்னர் மக்கள் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆலயத்தை அண்மித்து ஆலய வளாகத்திலேயே மீண்டும் ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டது. இதைத் தொடர்ந்து மலைப்பகுதியில் கொட்டியாராமை ஸ்ரீபத் தாது ரஜமஹா விகாரைக்கான நிர்மாண பணிகள் நடைபெற்றன. ராணுவமும் கடற்படையும் இணைந்து இரவு பகலாக இந்த விகாரையின் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த விகாரையின் நிர்மாண பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது. திருகோணமலையில் ஏற்கனவே இந்துக்களின் முக்கியத்துவம் பெற்ற கன்னியா வெந்நீர் ஊற்று முழுமையாக பௌத்தமயமாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழர் தாயகத்தின் முல்லைத்தீவு குருந்தூர் மலை, வவுனியா வடக்குநாரி மலை என இந்து ஆலயங்கள் பல பௌத்தமயமாக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மால்டோவின் சர்வதேச கடற்பகுதியில் நெரிசலான மீன்பிடி படகிலிருந்து 440 புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டதாக எல்லைகளற்ற மருத்துவர்கள் MSF தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு இவ்வாறு பாதுகாப்பற்ற கடற்பயணத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பினர் இவர்களை மீட்டுள்ளனர். 8 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் உட்பட புலம்பெயர்ந்தோர் இதில் அடங்குகின்றனர். கடந்த 2 உணவு அல்லது தண்ணீர் இன்றி கடலில் 4 கழித்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் கடுமையான நீரிழிவு காரணமாக மயங்கி விழுந்து ஹெலிகாப்டர் மூலம் மால்டாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் சிரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, சோமாலியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். 100 பேர் கொண்ட குழுவினரை தவிர புலம்பெயர்ந்தவர்கள் தென்கிழக்கு இத்தாலிய துறைமுகமான பிரிசிண்டிக்கு அழைத்து செல்லுமாறு கூறப்பட்டதாக எல்லைகளற்ற மருத்துவர்கள் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2022 இதே கால பகுதியில் 6800 வருகையுடன் ஒப்பிடுகையில் இன்று வரை 28,000 அதிகமானோரின் வருகையுடன் வட ஆப்பிரிக்காவில் இருந்து கடல் இடப்பெயர்வு அதிகரிப்பை இத்தாலி எதிர்கொள்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சுற்றுலா பெண் பயணி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனர்வையில் உள்ள தொல்பொருள் இடங்களை பார்வையிட சென்ற பெண்ணே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் இடம்பெற்று சில மணித்தியாலங்களின் பின்னர் அதே தொல்பொருள் பிரதேசத்திலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பொலனர்வை சுற்றுலா போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் சுற்றுலா பயணிகளுக்கு பொருட்களை விற்பனை செய்பவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பொலனர்வை ஹத்தமுனா பாறை பிரதேசத்தில் வசிக்கும் 72 வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டார். போலந்து பிரஜையான 43 வயதுடைய இந்த பெண் பொலனர்வை பூஜை செய்யும் இடமொன்றில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசில் செய்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் 74வது ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டு 3வது 4வது இடங்களை பெற்று மன்னார் மாவட்ட வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது 3வது இடத்தை பெற்ற ஜென்ஸ்லின் மற்றும் 4வது இடத்தை பெற்ற ஜான்சன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டாலின் டி மேலினால் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் மற்றும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பணியாளர்களும் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தியமையும் குறிப்பிடத்தக்கது. மேல் சபரகமுவ தென் உவா மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கரையோர பிரதேசங்களில் காலை வேளைகளிலும் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை சூரியன் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கு இணங்க இன்று நண்பகல் 12 மணியளவில் உடுகம நெலுவ மடுவன்வல கும்புக்வெவ மற்றும் ஜால ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.